நாணிகளை வணங்குவதை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அப்படி கணக்கு பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் இந்த குடிலில் சார்ந்திருக்கிறார், ஞானியை வணங்குகிறார். ஞானியை வணங்குவது அப்படி எழுதில்லை. முன்னை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த தோடுடைய சிவியன் விடைய விரையோர் யூத்தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடிபூசியன் உலங்கவ கல்வன் ஏடுடைய முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மா பொறுமையவிய பொம்மன்னர். இப்போ பெருமை பொருந்திய திருவாரூர் பிறந்தவர் தான் திருஞான சம்பந்தர். அவர் முன் செய்த நல்வினை காரணமாக தான் அந்த வாய்ப்பு கிடையாது. அவர் பாடாத ஒவ்வொரு போகாத ஊர்களில் பாடாத கோயிலில் அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு செஞ்சார். அந்த தொண்டு செய்வதற்கும் ஆசான் துணை இருந்தார். அப்போ எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பஞ்சபூதங்கள் அல்லது பரம்பொருள் மனிதனாக மாறும். மாறியதில் ஞானபண்டிதரும் சுப்பிரமணியரும் அகத்தியரும். அப்போ அகத்தியர் என்ன செய்தார்? முன் செய்த நல்வினை காரணமாக சுப்பிரமணியர் திருவடியை பூஜை செய்தார். சுப்பிரமணியர் அருள் செய்தார் அகத்தியசருக்கு, ஞானம் என்று தந்தார். ஞான வாழ்வு தந்து இனி பெறாமைக்குரிய அந்த உடம்பை சுத்தப்படுத்தி தந்தார், அசுத்தம் நீக்கினார். சுத்த தேகம் தந்து அவருக்கு ஞான வாழ்வு தந்து நீ சொல்லுக உலகமெங்கும் சென்று சொல்லுக செல்லுக உலகமென்று உலகெங்கும் சென்று சொல்லுகினார். இப்போ அகத்தியர் என்ன செய்தார்? முதல் சுப்பிரமணியரை அறிமுகப்படுத்தார், முருகா என்று சொல்லினார். அகத்தியர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தமிழகத்தில் வந்து பல இடங்களில் சென்று முருகா என்று சொல்லினார். சொன்னாலே அவன் ஞானியாவான். முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைத்தார் அருளினர். ஒரு முறை முருகானா சொன்னால் போதும், அது அருள் சென்னையின் பிடித்துக்கும். அது தொடர்ந்து சொன்னால் என்னாகும்? சொல்ல விடாது, சொன்னால் தொடர்ந்து சொன்னால் முன் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர பக்தி பெருகும். பக்தி பெருக பெருக உருக்கம் வரும். உருக்கம் ஏற்பட உடல் சுத்தியாகும். உடல் சுத்தியானால் இனி அந்த பிறவி இனிமேல் அவன் பிறக்க மாட்டான். அப்போ அவன் என்ன செய்தார்? தலைவன் பெருமையை பேசினார். அகத்தியசர் தலைவன் பெருமையை பேசினார். பேச 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 உள்ளொளி பெருக ஆரம்பிச்சிச்சு அகத்தீசனுக்கு. இனி பேசாதேனார். பேச பேச ஞானக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். நான் பேசுகிறேன்னு சொன்னால் ஞானக்கள் தோன்றும். இப்போ ஞானக்கள் தோன்ற தோன்ற அவர் அனல் தாங்க முடியாமல் அப்புறம் நிறுத்தினார். நிறுத்தி ஒரு 5000 ஆண்டுகள் நாட்டு மக்களுக்கு சொன்னார் முருகான் சொன்னார். அப்போ சொன்ன வந்தவனால் இன்றைக்கி 9 கோடி மனித வர்க்கம், மனிதன் காமதேகம் உள்ளவனாக பிறந்த மனிதன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.